அந்த ராமநாமம் ஒண்ணுனால ஆத்ம திருப்தி ஏற்படுமா? அன்றைக்கு ராமநாமம் இன்னைக்கு வரல அப்படின்னு சொன்னா அன்னைக்கு ஆத்ம திருப்தி எத்தை கொண்டு அடைவாயின்னு கேட்கிறார் வால்மீகி. கேட்கிறார், நான் கேட்கல அன்னைக்கு இவ்வளவு பெருமையா வாழ்ந்தேன்னு ஜம்பா அடிச்சுக்கிறியே, அன்னைக்கு சுவாசம் போகும் பொழுது நீ எத்தை கண்டு சந்தோஷப்படுவேன். ஸ்வாத்மாப்யேனம் விகர்ஹதே, தன்னை கண்டு தன்னை பிடிக்காத நாள்னு போயிடுமே அப்படின்னு பயமுறுத்துறார். ஆனால் தன்னை கண்டு தான் பிடிக்கிற நாள் வரும் பொழுது கிருதார்த்தோகம் கிருதார்த்தோகம் தன்யோகம் அப்படின்னு நினைக்கும்படியா நேர்ந்துடுமே. சத்சங்கத்துல வந்து ராமகதை கேட்டா ராம கட்டாட்சத்துக்கு நாம் பாத்திரமாக, ராம தரிசனங்கிறது வேற விஷயம், ராமருடைய கட்டாட்சத்துக்கு நாம் பாத்திரம் ஆகணும் அப்படிங்கறது இப்பொழுது ஆயிட்டோம் அப்படிங்கறது ஆத்ம திருப்தி. இல்லாது போனால் இந்த கிஞ்சித் பக்தி கூட நம்ம பண்ண முடியாது. இப்ப கதாசிரவணம் சங்கீர்த்தனம் பண்றோமே, இந்த கிஞ்சித் பக்தி கூட இந்த கோரமான கலியிலே லோகாயத வாழ்க்கையிலே நாஸ்திக வாழ்க்கையிலே பிரபஞ்சம் இருக்கிற இருப்புக்கு கிருத்ரிமமான பக்தி பண்ணும் பொழுது கிருத்ரிமமான தர்மம் பண்ணும் பொழுது யதார்த்தமா கண்ணீர் விட்டண்டு ராமான்னு சொல்ல தெரியவே தெரியாது. அதுல ஒரு சில நிமிஷம் யதார்த்தமா ராமனை நாம் நினைச்சேன்னு சொன்னோமானால் அவனுடைய கிருபையால தான் இது சாத்தியம். ராமனுடைய கட்டாட்சம் அங்க 100,000 பேர் மேலையும் விழுந்துதான். என்ன பார்த்தாரு என்ன பார்க்கலன்னு ஒருத்தர் கூட சொல்லிக்கலையா? என்ன பார்த்தாரு என்ன பார்த்தாரு என்ன பார்த்தாருங்கிற 100,000 பேரையும் ராமர் நிரீட்சணேன அபிநந்தன். சில பேரை பார்த்து சிரிக்கிறார், சில பேர் கட்டாட்சிக்கிறார், சில பேருக்கு கையை அமர்த்தினார், சில பேருக்கு மந்தகாசம் பண்றார், சில பேருக்கு முத்து வார்த்தை சொல்றார். எத்தனை பேர்கள் இருக்கிறாரோ அத்தனை பேர்கள்லயும் ராமர் என்ன கவனிக்கலேன்னு ஒத்தர் கூட இல்லேன்னு எந்த ஜாதியிலையும். அதனால சர்வேஷாம் ஹி சதர்மாத்மா வர்ணாணாம் குருதே தயாம் சதுர்ணாம் ஹி வயஸ்தானாம் தேன தே தமனோ விரதாயா. ஒருவன் ராஜாவாக வருதலே ஒரு சாராருக்கு அபிப்பிராயம் இருக்கும், ஒரு சாராருக்கு அபிப்பிராயம் இருக்காது அப்படிங்கிறது உலகம் உண்டான நாளா இன்று வரையிலும் சகஜம். எல்லாருக்கும் சம்மதமாக ஒரு ராஜான்னு ஆக முடியாது. ராமர் விஷயத்திலேயோ சர்வ ஜனங்களும் அங்க கூடியிருந்தார், அக்ரஹாரத்தில் இருந்த அக்னிஹோத்திரிகளான பிராமணர்களும் கூடியிருந்தார்கள், சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இடையப்பள்ளிகளே இருந்தும் சேரிகளிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் கூட அங்க கூடியிருந்தார்கள், வேடுவச்சேரலின் வந்திருக்கிற ஜனங்கள் கூட கூடியிருந்தார்கள், ஸ்திரீகள் புருஷர்கள் படித்தவர்கள் மூடர்கள் பிராமணர்கள் அப்ராமணர்கள் வயோதிகர்கள் பாலர்கள் ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் ஸ்தானத்தில் இல்லாதவர்கள் என்கின்ற ஒரு வாசி இல்லாதபடி அவ்வளவு பேர்களும் ஸ்ரீராமர் ராஜாவா வரப்போறார், நமக்கெல்லாம் க்ஷேமம், நம்ம எல்லாரையும் சௌக்கியமா வைப்பார், நமக்கு வேண்டியதெல்லாம் செய்வார் என்று ஏகமுகேன கூடியிருக்கிறாளாம். அதுக்கு காரணம் உண்மையான சமதர்மம், உண்மையான கிருத்ரிமமான சமதர்மம் இல்ல, உண்மையான சமதர்மம். அதனால அப்படி கூடியிருக்கிறார் சந்தோஷமாக. அந்த கூட்டத்தில் முதந்துண்டுதான் அந்த ரதம் போச்சு. நேர அரண்மனை வாசல் ரதம் நின்னதும் ஸ்ரீராமர் கீழே இறங்குறார். லட்சுமணர் வழி காண்பிச்சுண்டே பின்னட போட்டு தாசனை போல போறார். லட்சுமணருக்கு பின்னாடி சுமந்திரர் போறார். நேர கைகேயி அந்தப்புறம் வந்ததும் உடனே தசரதர் கட்டில படுத்திருக்கிறார். ராமர் வந்து தசரதரை சேவிக்க வரார். கைகேயி ராமன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாள். ராமன் வந்திருக்கிறான், தசரதர் ராமா 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 அப்படின்னார். மேல வார்த்தை பேச முடியாம கட்டிலேயே மடியில்னு விழுந்துட்டார். இது என்னது? ஏன் பட்டாபிஷேகம்னு ஏற்பாடு பண்ணி அப்பா இந்த நிலைமையில இருக்கிறாரு என்று நினைச்சு ராமர் கலங்கி விட்டார். தகப்பனார் கையில தாங்கிண்டார். தகப்பனாரு பார்த்து என்னப்பா உனக்கு பண்றதுன்னு கேட்கிற நிலையில இல்ல, மூர்ச்சியாயிருக்கிறார். கைகையம்மா பார்த்து அப்பாவுக்கு என்ன ஜுரம், ஏன் திடீர்னு இப்படி மாறிவிட்டார், என்ன தாபம், பரதன் சௌக்கியமா, கேகஜ தேசத்துல எல்லாரும் சௌக்கியமா, அந்தப்புரத்துல ராணிகள் அம்மா எல்லாம் சௌக்கியமா இருக்காளா, ஆத்துல யாருக்காவது உடம்பா, இது சோகமா ஜுரமா, ஏதோ ஒரு மனசுல வருத்தம் இருக்கிறது மாதிரி தோன்றதே, மனோவியாதியா சரீர வியாதியா, எதுவா தான் இருக்கட்டும், ஒரு மனுஷன் லோகத்துல பிறந்தாச்சுமா
துர்லபம் ஹி சதா சுகம். யாருக்கு யார் சொல்றான்னு பார்க்கணும். இங்க புவனாதீஸ்வரனார்க்குடிய ஸ்ரீராமர் புள்ளையா பிறந்து பத்து திக்கிலையும் ரதம் செல்லக்கூடிய சக்கரவர்த்திக்கு சொல்றான் இவன். துர்லபம் ஹி சதா சுகம். ஒரு மனுஷன் எப்போதும் சுகமா இருந்து விடுதுங்கிறது முடியாது. துக்கம் வரத்தான் வரும். சுகம் யாருக்குன்னா சுகத்தையும் துக்கத்தையும் சமமா பார்க்கிறவனுக்கு எப்போதும் சுகம்தான். இந்த பேர்பட்ட சக்கரவர்த்திக்கு துக்கம் வந்து விடுத்தேன், எந்த துக்கத்தையும் அவர் சமாளிச்சுப்பார், அசைஞ்சு கொடுக்க மாட்டார். என்னதான் அவர் ஹிருதயத்தில் கவலை வாட்டம் இருக்கட்டும், என்னை பார்த்தால் உடனே அவருக்கு ஒரு பிரசன்னத்தையும் ஒரு தெம்பும் சந்தோஷம் வருமேம்மா. என்னை பார்த்ததுமே அவர் தாபாடைய காரணம் என்ன? உடனே கைகையை தைரியமா சொல்றாள், ராமா உன்னால்தான் ஒரு காரியம் ஆகணும், உன்னிடத்துல ஒரு விஷயம் சொல்லணும். அப்பா நேரடியா சொல்ல சங்கோஜப்படுறார். நீ இந்த காரியத்தை நடத்துவேன்னு சொல்லு, நான் சொல்றேன். இவ்வளவு தாங்கலையா ராமருக்கு? அப்பா சங்கோஜப்படுறாருனோ, நீ நடத்துவியா சொல்லு நான் சொல்றேன்னோ, உன்னால்தான் அப்பாவுக்கு இந்த துக்கமோ துக்க விமோசனமோ அப்படின்னோ, இது சொற்கள் தாங்காததுனாலே உடனே ஸ்ரீராமர் கைகையம்மாவை பார்த்து சொல்றாரு, அகோ திங்கார்கசே தேவி வக்தும் மாம் ஈதிருஷம் வச்சகா. இப்படி எங்கிட்ட பேசக்கூடாதும்மா. தீக் என்ன பார்த்து என்ன பேசுறேன்? எதுவானாலும் என்ன பார்த்து சொல்லலாம், சங்கோச்சமே வேண்டாம். எதுவானாலும் என்ன பார்த்து சொல்லலாம், அக்னி பிரவேசம் பண்ணுன்னு சொல்லலாம், கடல்ல குதின்னு சொல்லலாம், விஷத்த குடின்னு சொல்லலாம், கொடுத்தா குடிப்பேன் போனா. பட்சஜேஜம் விஷமபி மஜ்ஜேஜமபி சார்ணவே நியுக்தோ குருணா பித்ரா நிருபேணச ஹிதேனச்சே. அவளுக்கு சத்தியமா அப்பாவை நான் நம்புறேன். எனக்கு குரு அவர், என்னுடைய தெய்வம் அவர், என்னுடைய ஹிதம் அவர், என்னுடைய நண்பன் அவர். நிச்சயம் அவர் எனக்கு துன்பம் செய்ய மாட்டார், எனக்கு வேண்டாததை செய்ய மாட்டார். எனக்கு அவர் எதை சொன்னாரோ அது வேண்டியதுதான், அதை நான் செய்வேன். விஷம் குடினா எனக்கு ஹிதத்தை தான் அவர் சொல்லுவார். அவ்வளவு தைரியம் எனக்கு உண்டு. அது என்னது நீங்க சொல்லலாம். இப்படித்தான் இவன் சொல்லுவான்னு அவளுக்கு தெரியும். இல்லாத போனால் சொல்லுவளோ, இப்படி ஒரு வரம் கேட்போ. ராமர் மட்டும் கம்சனை போல துஷ்டபுத்திரனா இருக்கட்டும், கைகேயி ரொம்ப நல்லவளா இருப்பாள். கைகேயி கட்டு போனதே ராமரால் தான். ராமர் அப்படி உத்தவர்ந்து அவளுக்கு தெரியும். அதனால என்ன வேணாலும் சொல்லி அந்த புள்ளைய நன்னா ஏமாத்தி அணிச்சு விடலாம், அது கலங்காது அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சதுனால்தானே கேட்டிருக்கா. அதனாலே அவள் மகா கைக்காரியாச்சே. தசரதர கீழே வரங்கள், மேல வரங்கள், அந்த தேவதை சாட்சி, இந்த தேவதை சாட்சி அப்படின்னு கைப்பற்றின்றது மாதிரி இந்த பிள்ளைகிட்ட தேவதைய சாட்சியா சொல்ல முடியாதுன்னு கடைசியில தசரதன சாட்சியா வச்சு அந்த புள்ளைய வசப்படுத்தி, நான் அப்பாவுக்காக எதையும் செய்வேன் என்று சொல்ல வச்சு இப்ப மாட்டிக்க வச்சுட்டா. இப்ப சொல்றா, இப்ப சொல்றாள், முன்பு தேவாசர யுத்தத்துல அப்பாவுக்கு நான் உபகாரம் பண்ணினேன், அப்ப ரெண்டு வரன் கொடுத்திருந்தார், அந்த ரெண்டு வரனை மறந்து உனக்கு பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணினார், அதை நான் இப்பொழுது நினைவு மூட்டினேன்ப்பா. அந்த வரனை நீதான் அதை செய்து சமாளிச்சு சத்தியசந்தராக அப்பாவை பண்ணணும். அது என்ன வரம்மா? ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே கால நீ போகுயி தாழரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்காணம் நல்லி புண்ணிய புனல்களாடி ஏழிரண்டாண்டில் வாயன்றி இயம்பினல் அரசன் என்றாள். அந்த வரல்லே ஒரு வரன் இப்பொழுது பட்டாபிஷேகத்துக்குன்னு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ராமா, இந்த பட்டாபிஷேகம் அப்படியே உன் தம்பி பரதனுக்கு நடக்கணும். பட்டாபிஷேகம் இப்பொழுதே பரதனுக்கு நடக்கணும் அப்படின்னதும் உடனே ராமர் பிரசன்னமாய், தம்பிக்காம்மா பரதனுக்கா பட்டாபிஷேகம் என்று அவருக்கு பட்டாபிஷேகம் சொல்லும் போது கூட அவ்வளவு சந்தோஷம் இல்லை, அவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிடும். சரி, அவருக்கு அப்படியே பட்டம் கட்டலாமே.
ஆனால் இந்த கோசல தேசம் ரெண்டாக இருந்தது, ஒன்றாக ஆக்கினுட்டார். ரெண்டு கோசல தேசமா பிரிஞ்சிருந்தது. இப்ப தமிழ்நாடுனா மூணா இருந்ததுன்னு சொல்றா இல்லையா? சோழ தேசம், பாண்டி தேசம், சேர தேசம், மூணா இருந்தது, ஒரே தமிழ்நாடு ஆயிடுத்த. அதுபோல கோசல தேசம் ரெண்டா இருந்தது. இந்த ரெண்டு கோசல தேசத்துல ஒரு கோசல தேசத்தினுடைய ராஜா அஜமகாராஜன், ஒரு கோசல தேசத்தினுடைய ராஜா பானுமான்கிற மகாராஜன். இந்த பானுமானுடைய பெண்ணு தான் கௌசல்ய, அஜமகாராஜனுடைய புள்ளதான் தசரதர். தசரதர் கௌசல்யை கல்யாணம் பண்ணி கொண்டு அந்த கோசலத்தையும் சேர்த்துனுட்டார். அந்த கோசலம் என்ன, எல்லா தேசத்தையும் சேர்த்துட்டு சக்கரவர்த்தி ஆயிட்டார். ஒரு தேசத்துக்கு அதிபதியா இருந்தா ராஜான்னு பெயர், பல தேசங்களுக்கு ஏகாதிபதியா போயிட்டா சக்கரவர்த்தின்னு பெயர். அத்தகைய ஏகாதிபத்தியத்துல ஒரு சௌகரியம் இருக்கு, தர்மத்துக்காக. நான் ஏகாதிபதி அப்படிங்கிற அகம்பாவத்துக்காக இல்ல, அரசாட்சி அப்படி நடத்தணுங்கிறதுக்காக இல்ல. இப்பொழுது உள்நாட்டில் ஏதாவது தொந்தரவு இருந்தாலும் கூட மேல ஒரு ராஜ்யம் நடந்துருக்கு, அது கவனிக்கும்ங்கிற தைரியம் நமக்கு இருக்கு இல்லையா? அதுபோல சக்கரவர்த்தி உள் பிரதேசங்களில் உள்ள ராஜாக்கள் தப்பு பண்ணாலானா அதை திருத்தறதுக்கு மேல சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்கா, அந்த ஸ்தானத்துல தசரதர் இருக்கார். பாரத தேசம் பூரா ஏக சக்கரவர்த்தி தசரதர். ஒரு கால் உபகாரம் தேவலோகத்துக்கு கூட செய்கிறார். அப்போ அவர் சிறுராஜ்யம் கோசல தேசத்தை தனியா அங்க விட்டு வச்சிருக்க போறார். இப்பொழுது ராஜ்யம் தானே கொடுக்கணும் பரதனுக்கு. அந்த ராஜ்யம் வந்து தசரதருடைய பரம்பரையில வந்த ராஜ்யம், பிதிரு பரம்பரையில வந்த ராஜ்யத்தை வேணா பரதனுக்கு கொடுத்துருட்டமே, அம்மா பரம்பரையில வந்த ராஜ்யம் நியாயமாக நிச்சயமா ராமனுக்கு தானே. கௌசல்யமா வெறும் ஆளா வரலையே, ராஜ்யத்தையும் கொடுத்து தன்னையும் கொடுத்துருக்கா. அத்தகைய ஒரு ராஜ்யம் நியாயமா ராமனுக்கு தானே, அங்க கேட்கறதுக்கு ஆள் இல்ல. கேட்டு ராமனுக்கு வாங்கி கொடுக்கவும் இல்லை, கொடுத்தாலும் ராமன் வாங்கி போறவும் மாட்டாரோ. கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா வசிஷ்டர் இல்ல, மந்திரி சுமந்திரர் இல்ல, அவன் இல்ல, இவா இல்லன்னு சொல்லல. கேட்கறதுக்கு கௌசல்ய இல்ல. கைகேகி இவ்வளவு கேட்டு வாங்கிக்கிறாளே, அந்த கௌசல்யக்கு வாங்கிக்க துப்பு இல்லையானால் துப்பு உண்டோ, அவ்வளவு விதேயமா இருக்கிறாள், அவ்வளவு விதேயமா இருக்கிறாள் ஒரு அம்மா. அதை கேட்கணும்னு தோணலையே, அந்த ராஜ்யம் இல்ல, சர்வராஜ்யமும் இவனே ஆளணுமா, பரதனுக்கே ஆளணும் அப்படிங்கிறாள். சரி, பரதனுக்கே கொடுத்துட்டேமா, கோசல ராஜ்யம் துண்டு போட வேண்டாம், கோசல ராஜ்யம் பூரா பரதனுக்கே கொடுத்துட்டேன். நான் ஒரு ராஜாவாச்சே, க்ஷத்ரியனாச்சே, பிச்சை வாங்கி சாப்பிட முடியாது. அதனால நான் ராஜ்யத்தை ஆள வேண்டியவனாச்சே, என் கையில பாகு பராக்கிரமம் இருக்கு, திக்விஜயத்துக்காக புறப்பட்டு வேற எங்கேயாவது ஒரு ராஜ்யத்தை சம்பாதிச்சு அங்க ராஜாவா இருக்கேனே. ஆஹா, ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே காணகே, ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே தான் ஆளணும். அப்படியா, பரதனும் ஆளட்டும், பரதன் மகாராஜனா இருக்கட்டும், நான் யுவராஜனா இருக்கேன், இல்ல பரதன் ராஜாவா இருக்கட்டும், நான் மந்திரியா இருக்கேன், கூட இருக்கேனே, பரதனே ஆள, பரதனே ஆளணுமே தவிர உனக்கு இதுல சம்பந்தம் கிடையாது. அப்போ நான் என்ன செய்யணும், நீ போய் எங்க போகணும், பூழி வெங்காணம் நன்னி புண்ணிய புனல்களாடி. நீ போக வேண்டியது கானகம், கானகத்துக்கா சந்தோஷம். நம்ம சரையுன்னு இருக்கிறையிலே கானகத்துல ஒரு கொட்டகா போட்டுக்கொண்டு அங்க ஒரு ஆசிரமம் இருந்து கொண்டு அங்க நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த கானகம் இல்ல, பூழி வெங்கானம் நல் நீகி, கல்லும் முள்ளும் நிரம்பதாகிய கோரமான காட்டுக்கே நீ போயிடணும். சரி, அங்க போய் நான் எந்த கானகத்துல, தண்டகாரண்யத்தில் இருக்கணுமா, சித்திரகூடத்தில் இருக்கணுமா, அங்க போய் எங்க இருக்கணும்னால், ஒரு இடத்துல ஸ்திரவாசம் இல்லாதபடி புண்ணிய புனல்களாடி தேவனேன வனங்கத்துவான அலைஞ்சின் இருக்கணும். அங்க வேண்டிய சௌகரியங்களை பண்ணிட்டு போறேனேமா, சித்த ஒரு நாள் டைம் கொடுத்தியானால். அப்படி அல்ல, இங்க என்ன சௌகரியம், தாழரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு. நீ குடும்பத்துக்கு மூத்த பிள்ளையோனடாப்பா, நீ பண்ற புண்ணியத்துல தான் எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். அதனால நீ தலையில ஜடாபாரம் தரித்து கொண்டு வனவாசத்துக்கு ஏத்த மர உரி உடுத்தி கொண்டு காட்டுக்கு போ, காட்டுல போய் வனவாசம் பண்ணு.
உன்னுடைய சுகிருதத்துக்கு தான் நான் சொல்றேன். புண்ணிய பூணல்கள் ஆடி, புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் ஆடி, அப்புறம் அப்படியே போயிடு அப்படின்னு சொல்லல. ஏழிரண்டாண்டில் வா என்று, 14 வருஷத்திலே திரும்பி வா என்று நான் சொன்னேன்னு சொல்லல. ஏழிரண்டாண்டில் வா என்று இயம்பிதன் அரசன் என்றாள். இப்படி அரசன் சொன்னான் அப்படி என்ன சொன்னாலோ இல்லையோ, அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையை வென்றதம்மான் பெருமாளுடைய முகம். எப்போது செந்தாமரை செந்தாமரைன்னு சொல்லிட்டே வந்துட்டார். இப்பொழுது செந்தாமரை மாதிரி இருந்தது, தாமரை போல மலர்ந்திருந்தது. நான் எப்போதுமே இப்படித்தான் இருக்குன்னு சொல்லியிருக்கார். அதனால அப்போ அதுல சந்தோஷம் தெரியாதே, அதை வென்றது அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் வந்து கொடுத்தான் பெருமாளுக்கு. ஆனா ஸ்ரீ ராகவன் சொல்றார், வனவா என்னை பத்தி உங்களுக்கு புரியல, இப்படி சொல்லிவிட்டீரேன்னு சொன்ன என்ன நன்னா புரிஞ்சிருக்குமா உங்களுக்கு? ஏனா வித்திமாம் ரிஷிபிகி துல்லியம் விபலம் தர்மமாஸ்திதம், ரிஷிகளுக்கு சமானமானவன் என்று என்ன புரிஞ்சிருக்கிறதுனாலதான் ரிஷிகளோடையே வாழட்டம்னு அனுப்பிச்சு விட்டே வனவாசத்துக்கே போன்னு சொல்றேன். நல்ல வரம் கேட்டே ரொம்ப சந்தோஷம். ஆனால் எனக்கு ஒரே ஒரு கிளேசம், ராஜ்யத்தை விட்டுட்டு போறேனே, பட்டாபிஷேகம் நின்று போயிடுதே, வனவாச துக்கங்களை அனுபவிக்கணுமே அப்படிங்கிற கிளேசமே எனக்கு கிடையாது, சந்தோஷமே ஒரே ஒரு கிளேசம். அப்பாவே சொல்லிருக்கலாமே என்கிட்ட, தகப்பனாரே சொல்லியிருந்தார். ஏனால் அவர் சங்கோஜப்பட்டாருங்கிறது எனக்கு தாங்கல. ஏன்னா நான் துஷ்டபுத்திரனா, அயோக்கியனா, செய்ய மாட்டேனா, முரடனா, அப்பாவை திருப்பி கேட்பேனா, வெய்வேனா, அவர் இதை சங்கோஜப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அவர் சொன்னானால் என் தம்பிக்கு சந்தோஷமா ராஜ்யத்தை நான் கொடுப்பேனே, அந்த ஒரு துக்கம் தவிர வேற ஒரு துக்கம் இல்லை, இவ சந்தோஷத்தோடையே பிடிப்பேன். ஆனால் நீங்கள் கூட அப்பா சொன்னார் அப்படின்னு எனக்கு ஒரு ஊர்ஜிதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மன்னவன் பணியன்றாகில் நும் பணி மறுப்பனோகோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேல் பெற்றதன்றோகோ. இப்ப என்ன குடும்பம் விவாகம் ஆயிடுத்தானே, நம்ம சொத்து எங்க நம்மளை விட்டு போயிடுச்சு? சொத்து இருக்கிற இடத்துலதான் இருக்கு. அண்ணனான நான் பார்த்துட்டேன், இப்ப நான் காட்டுக்கு போறேன், என் தம்பி பாத்துக்கிறான். அதனால பெரிய தியாகம் நான் பண்ணிவிடல, நம்மகிட்டதான் இருக்கு சொத்து. ஆனால் தகப்பனார் சொன்னாத்தான் நான் கேட்பேன் அப்படின்னு மட்டும் நினைச்சு விட்டேளோ, முதல் முதல் மாத்ரு தேவோ பவா என்றுதானே சொல்றது. மாதாவில் சபத்தினி மாதா பெத்த மாதாங்கிற பேதம் இல்லையாம் பெருமாளுக்கு. நீ என்ன சொல்லியோ அதையே நான் கேட்டிருப்பேன். மின்னொளிர் காணம் இன்றே இப்பொழுதே மின் வேகத்தில் செல்லுகிறேன், விடையும் கொண்டேன். இந்த பாசுரம் முடிகிற அழகு. அப்புறம் அப்படி போனார், இப்படி போனார், ரெண்டு பாசுரம் தள்ளி அப்புறம் கிளம்பினார்னு சொல்லாம அப்படி புறப்பட்டு போற வேகத்தை அந்த பாசுரத்திலேயே காட்டுறான் கம்பன். பாசுரம் முடியல, விடையும் கொண்டேன் புறப்பட்டு கம்பீரமா பிரசன்னமா போறார். லட்சுமணர் எதிரில் கைகேயி இப்படி சொல்ல ராமர் திரும்ப லட்சுமணர் சகிப்பரா, எங்க போயிட்டார் லட்சுமணர், அங்க போய் ஆடுறாரே கௌசல்ய அரண்மனையில, இங்க கைகேய சும்மா விட்டாரான்னா பொட்டி பாம்பா அடங்கியிருக்கார். மழை பொழியறதுக்கு முன்னாடி மேகம் இறுகி இருக்கிறது மாதிரி, குமுறெல்லாம் பின்னாடி வச்சுக்க போறார். இப்ப அப்படியே இறுக்கமா இருக்கார். காரணம் என்னன்னா அவருக்கு இன்னும் கைகேய சிந்தனை பண்ணி பாக்கிறதுக்கோ கௌசல்ய சிந்தனை பண்ணி பாக்கிறதுக்கோ டயம் இல்ல, தசரத சிந்தனை பண்ணி பாக்குற டயம் இல்ல. இப்படிப்பட்ட சமயத்திலே நீ வனவாசம் போன்னு சொன்னதும் இப்படி ஒரு சிங்க குட்டியா நம்ம அண்ணாவை தவிர வேற யார் கிளம்ப முடியும்? ஆஹா, என்ன காட்சி, என்ன பிரசன்னதை, என்ன கம்பீரம், என்ன தைரியம் அப்படின்னு ராமருடைய அந்த காம்பீரியத்துல சூரியனை உதிச்சு விட்டால் சந்திரன் இருக்கிற இடம் தெரியாது போறது மாதிரி லட்சுமணனுடைய காம்பீரியம் தெரியவே இல்லையா. கைகட்டி வாய்ப்பொத்தி பின்னாடியே போ. ஆஹா, என்ன தியாகம், என்ன தர்ம நிஷ்டன்னு ராம குணத்திலேயே ஈடுபட்டு இருக்கார். இனிமேதான் அப்படி கொஞ்சம் திரும்புவார். அவர் திரும்பினாஸ்தான் அவருக்கு அப்புறம் விஷயம் தெரியும். ராம குணத்திலேயே ஈடுபட்டு இருக்கிறார். தானே ராமர் பின்னாடி பொம்மை பிம்ப நகர்ந்தா பிரதிபிம்ப நகர்ந்த மாதிரி வரார்.
சபா மண்டபத்துக்கு வந்தார். பட்டாபிஷேகத்துக்கு சஜ்ஜமான எல்லா சாமான்களையும் பார்த்தார். மகர்ஷிகள்லாம் உட்கார்ந்துக்கிறார்கள். பூர்ண கும்பங்கள்லாம் வச்சிருக்கு. கங்கா யமுனா தீர்த்தங்கள்லாம் வந்திருக்கு. பிதிரு பைதாமகமான கிரீட்டம் இருக்கு, சிம்மாசனம் இருக்கு. ராஜ்யலட்சுமியே காத்திருக்கிறாள். இவ்வளவையும் உதாசீனம் பண்ணி போறது பாபம்னு தோணித்த ராகவனுக்கு. அதனால இப்படி சுத்தி பார்ப்பதும் உடனே எல்லாவற்றையும் சுத்தி ஒரு பிரதட்சிணம் பண்ணினார். பிரதட்சிணம் பண்ணி சிம்மாசனத்துக்கு வரப்போறாருன்னு எதிர்பார்த்துருக்கும் பொழுது பட்டுன்னு படிகட்டி இறங்கி வாசல புறப்பட்டு விட்டார். யாருக்கும் என்னதுன்னு தெரியல, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நிற்கிறார். வாசலம் வந்ததும் வரும்பொழுது கொடை சாமரம் முதலிய உபசாரங்களோட தானே வந்தார். அதனால கொடையை எடுக்கிறவா கொடை எடுக்கிறா, சாமரத்தை எடுக்கிறவா சாமரத்தை எடுக்கிறவா ஓடி வரா ராமர் தடுத்து விட்டார். சத்திர சாமராதி உபசாரத்துக்கு இனி அருகதை இல்லை. ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டோமே. சுமந்தர் ஓடி போய் குதிரையை பிடிச்சு ரதத்தை தட்டினார். ரதத்துல ஏற போறார் நினைச்சுண்டு ரதத்திலையும் ஏறல, கால்நடையாகவே நடந்து கௌசல்ய அந்த புறத்துக்கு வரார். கௌசல்ய அந்த புறத்துக்கு வரும் பொழுதே திணறிண்டு வரார். கண்ணால் ஜலம் விட்டு வரார். சின்ன குழந்தையாட்டு ஒரு க்ஷணத்துல மேரு பர்வதம் போல மேரு சமான தீரான்னார். ஒரு க்ஷணத்துல நவநீதம் மாதிரி ஹிருதயம் அவருக்கு. குழந்தை வீட்டுக்கு கையில உள்ளத தட்டி பறிச்சுட்டா அந்த குழந்தை எப்படி அம்மாட்டுக்கு சொல்லிக்க வருமோ அழுதுண்டு. அதுபோல ஒரு குழந்தை ஆட்டம் வர. இப்ப என்ன துக்கம் அப்படின்னால், எனக்கு ராஜ்யம் போயிட்டதை பத்தி இல்ல, என்னை விட எங்க அம்மா அழுவலே, அம்மாவை எப்படி நான் சமாதானம் பண்ணுவேன். மாதுர பிரியசம் சிவானே மனசாதாரயன் துக்கம் சந்நிகிருஹ்யேந்திரியாணி சேகே பிரவிவேச ஆத்மவான் வேஸ்மேகே மாதுர பிரியசம் சிவான். இன்னொரு பிள்ளையா இருந்தா அங்க கோபதாபங்களை மறைச்சுண்டாலும் இங்க வந்து வாழ்வான்னு கத்துவான். குமரியா அழுது கத்தி கோபிச்சுண்டு எல்லாத்தையும் கொட்டிட்டு போயிடுவான்.